பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம். நம்ம தமிழ் சினிமா நட்சத்திரங்கள்லாம் ஒரு கிளாஸ்ல படிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். நம்மள மாதிரி ஸ்டூடெண்ட்ஸா இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாம் எப்படி படிப்பாங்க, ஒழுங்கா படிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்றதுதான் ஒரு கான்செப்ட். அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டீச்சரா சாலமன் பாப்பையா அவர்கள் இருக்கிறாரு. ஸோ அந்த கிளாஸ் எப்படி இருக்கு அப்படின்னு தான் நாம பார்க்க போறோம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல உங்களுக்கு பிடிச்ச நிறைய நடிகர்கள் இதுல உள்ள வருவாங்க, லைட்டா டேமேஜ் ஆவாங்க, அதெல்லாம் நீங்க கண்டு கூடாது. சிரிச்சுட்டு அப்படியே விட்டுருணும், ஓகே. ஏன்னா இவங்க நான் யார் வாய்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ண போறேன்னா அவங்க எல்லாருடைய ஃபேன்ஸ் தான் நான், ஓகே. இப்பயே சேஃபா இருந்துக்கிறேன் நான், ஓகே. அதுக்கப்புறமும் உங்களுக்கு பிடிக்கல அடிச்சுதான் பேசுவேன் அப்படின்னீங்கன்னா தனியா பிரைவேட்டா, ஓகே. ரெடியா இருக்கேன், உங்கள்ட்ட நான் பேசவே இல்லை, இந்த மேட்டருக்கு நான் வரவே இல்லை உங்கள்ட்ட. நீங்க பக்கத்திலே இருக்கீங்க, நான் தூரத்தில் இருக்க உங்கள்ட்ட தான் பேசுறேன். ஸோ சாலமன் பாப்பையா கிளாஸ்க்குள்ள வராரு, அதுல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். அன்பு பெரியோர்களே, அழகு பெண்களே, பேரழகான ஆண்களே, அருமை அழகு பெண்களேன்னு சொன்ன உடனே கையை தட்டி இருக்கலாம், உங்களுக்கே நம்பிக்கை இல்லை போலே. அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ தற்றாக இல்லையே, சும்மா இததான் பெரியவகே மூட நம்பிக்கைன்னு சொல்லியிருக்காங்க. இருக்கட்டும், என்ன கொண்டாந்து வகுப்புல விட்டுட்டாக, வகுப்புல என்ன பண்றது விலங்குலே. முதல்ல அட்டண்டன்ஸ் எடுப்போம் ஐயா, அட்டண்டன்ஸ் சொல்ல வாங்க. பிரகாஷ் ராஜ் நீங்க சொல்லுங்க. ஹாய் சொல்லோ, ஐ லவ் யூ டே, லவ் யூ. இவன் என்ன வாத்தியாருக்கு ஐ லவ் யூ சொல்றா, இவன் மாணவனா? உனக்கு வேண்டி சொல்லுவான், உனக்கு எவன் சொல்லுவான்? நான் சொன்ன தனலட்சுமி கிடையே, தனலட்சுமியா சாமிடு சாமி. அப்படின்னா கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்துது, தப்பு 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 முத்து பாடினா ஒரு பயம் இருக்கணும், கோர்ட்டு வாசல் வந்து கோயில் வாசல் வரைக்கும் கொலை பண்ணிருக்க. ஏதோ அப்துல் கலாம் கையால் அவார்டு வாங்கின மாதிரி இல்ல பேசுறா, இவனு சரி வர மாட்டான், நீ ஓரமா உட்காரு. அடுத்ததா வாங்க கேப்டன் விஜயகாந்த், நீங்க ஒரு அட்டண்டன்ஸ் சொல்லுங்க. யார் என்ன கூப்பிட்டது? இங்க நான் ஒருத்தர் தான் இருக்கேன், நான் தான் கூப்பிட்டேன். எதுக்கு சார் நான் விஜயகாந்தன் கூப்பிட்டீங்க? என்னைய கேப்டன் தானே கூப்பிடணும். வச்சுக்கு, நீ கேப்டனு நான் வைஸ் கேப்டனு, இவங்கெல்லாம் அம்பையரு, ஒரு 20-20 விளையாடுவோமா? நீ வேணும்னு தாயா பேசுற, நீ வேணான்னு தாயா பேசுற, துளசி கூட வாசம் மாறும். ஆனா நீ இப்படி கத்துறது மட்டும் மாறவே மாறாது. நீ உட்காந்துக்கு, அடுத்ததா யார கூப்பிடலாம் வாங்க. தனுஷ் தம்பி நீங்க அட்டண்டன்ஸ் சொல்லுங்க. ஏன் சார் என்ன கூப்பிட்டீங்க? அதுக்கு ஏன் அழுகுறே, ஃபெயிலா போயிட்டியா? பரவாயில்ல சார், அதுல சார் இதுதான் எனக்கு பிரச்சனை. எனக்கு வரும்போது இங்க யாருமே கை தட்டுறது இல்ல, யாருமே சிரிக்கிறது இல்ல. அதான் தட்டிட்டாங்களே, விடுப்பா சார். திவ்யா இல்ல, திவ்யா.